விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்களும் சரி, பண்ணையாளர்களும் சரி, நம்மக்கிட்ட வந்து ஒரு தரமான கோழி குஞ்சுகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாமளும் வந்து நமக்கு தெரிந்த பண்ணையாளர்களை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி விட்டுருக்கோம், அவங்கள்ட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரி, நாம் ஏன் கோழி குஞ்சுகளை வந்து நேரடியாக விற்பனை செய்யக்கூடாது, ஒரு தரமான கோழி குஞ்சுகளை ஒரு பண்ணையாளர்களுக்கு நாம் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் நம்மளுடைய சொந்த பண்ணை ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட் பண்ணையிலிருந்து நம்ம வந்து கோழி குஞ்சுகளை கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து ஒரு 4-5 ரகமான கோழி குஞ்சுகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். டைரெக்டாக எல்லாமே பியூர் தான், எந்தவித கலப்பும் இல்லாத கோழி குஞ்சுகள் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன கோழி குஞ்சுகள் கிடைக்கும், என்னென்ன ரக கோழி குஞ்சுகள் கிடைக்கும், எத்தனை நாள் கோழி குஞ்சுகள் கிடைக்கும், எத்தனை மாத கோழி குஞ்சுகள் கிடைக்கும்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு கோழிஞ்சுகளையும் என்னென்ன சிறப்புகள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். இதுதான் நம்மளுடைய ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட் பண்ணையோட குஞ்சுகளுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட இடம், குஞ்சுகள் பராமரிப்புக்கு. அதாவது குஞ்சு இன்குபேட்டர்லேருந்து நம்ம எடுத்த உடனே நம்ம ஓன் இன்குபேட்டரில் வச்சு நம்ம குஞ்சு பொறிச்சு தரோம். இந்த கோழி குஞ்சுகளை வந்து என்னென்ன கோழி குஞ்சுகள் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக்நாத் கோழி குஞ்சுகள் இருக்குது, அப்புறம் அசில் கிராஸ் கோழி குஞ்சுகள் இருக்குது, கைராளி கோழி குஞ்சுகள் இருக்குது, வனராஜா கோழி குஞ்சுகள் இருக்குது. இதில் வந்து கைராளி வந்து 4 மாதம் தொடங்க போகுது. 4 மாத கோழிகளாகவே நம்ம கொடுக்குறோம். இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் வந்து முட்டைகள் போட ஆரம்பிச்சிடும். இப்போது இருக்கிற குஞ்சுகள் அதனுடைய சிறப்புகள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து வனராஜா பார்த்துடலாம். இந்த வனராஜா கோழி குஞ்சுகள் வந்து இது வந்து ஒரு தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி என்ற வகையில் வந்து சேர்ந்துடும். இந்த வனராஜாவோட வந்து கறி சுவைகள் வந்து நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கறி சுவை. முட்டை இடும் திறன் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 160 முட்டை வரைக்கும் இடுது இந்த வனராஜா கோழி குஞ்சுகள். அந்த வகையில் கறிக்கு வளர்க்கணும், முட்டைக்கு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு பண்ணையாளர் விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வனராஜா ரக கோழி குஞ்சுகள் வந்து கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும். இந்த கோழி குஞ்சுகள் வந்து இப்போ ஒரு 5 நாள் ஆகுது. கோழி குஞ்சுகள் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஒரு கோழி குஞ்சுகள் தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த கோழி குஞ்சுகள் தரமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்ம உள்ளே போனாலே சலசலசலசலன்னு எல்லா கோழி குஞ்சுகளும் ஓடுவாங்க, அப்படியே தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு நோயும் இல்லாமல் தரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கருங்கோழி. இது கருங்கோழி குஞ்சுகள். கருங்கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா கருங்கோழியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கருங்கோழிகளோட சிறப்புகளை பார்த்துருப்பீங்க, இறைச்சியோட சிறப்புகளை பார்த்துருப்பீங்க, முட்டைகளுடைய சிறப்புகளை பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் கருங்கோழி குஞ்சுகளையும் நாம் வந்து விற்பனை பண்ணுறோம். இதுவும் ஒரு 5 நாட்கள் குஞ்சுகள் தான். இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தீனி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. இந்த மாதிரி சலசலசலசலன்னு இருக்கணும், எப்பவும் சத்தம் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு குஞ்சுகள் ஆக்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும். அதேமாதிரி இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம தீவனம் வைக்கிற டப்பாவே கோழி குஞ்சுகளுக்குன்னு தனியாகவே இருக்குது. குடிக்கிற தண்ணியாகட்டும் அல்லது அடர் தீவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இதுக்குன்னு தனி பிரத்யேகமான டப்பாக்கள் இருக்குது. இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு தீவனம் எடுக்கிற டப்பா பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹைட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா கோழி குஞ்சுகள் எளிமையாக உள்ளே போய் தீனி தின்னுட்டு வெளியில் வரணும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உள்ளே போய் மாட்டிச்சுன்னா உள்ளேயே இருந்து இறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அந்த தீனி எடுக்கிற டப்பாவை இவ்வளோ சைஸில் தான் வைக்கணும். அடுத்ததாக நம்ம ட்ரிங்கர் டப்பா பாருங்கள், பெரிய ட்ரிங்கர் டப்பா பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிங்கர் டப்பா சின்னதாக இருக்குது, கோழி குஞ்சுகளுக்கு தனியாக இதை வாங்கி வச்சுருக்கோம். இதில் வந்து கோழி குண்டுகள் போட்டிருப்போம். ஏன்னா தண்ணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் வந்து வெளியேறும். அப்படின்னும் போது இந்த கோழி குண்டுகளை போட்டு வைக்கும்போது அது கொஞ்சம் தண்ணியுடைய உயரத்தையும் உயர்த்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குஞ்சுகள் திடீர்னு உள்ளே இறங்கினா கூட இந்த கோழி குண்டுகள் மேலே கால் வைத்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கோழி குண்டுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கருங்கோழி குஞ்சுகளும் விற்பனைக்கு தான் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததான் அசில் கிராஸ். இது இந்த அசில் கிராஸ் கோழி குஞ்சுகள். இந்த அசில் கிராஸ் கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கறிக்காகவே வளர்க்கக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசில் கிராஸ் பெரும்பாலும் சென்னை முழுவதும் எல்லா இடங்களிலும் எல்லா கறிக்கடைகளிலும் விற்கப்படக்கூடிய கோழியாக இந்த அசில் கிராஸ் இனம் இருக்குது. இது வந்து ஒரு 3 மாதத்துலேயே ஒரு ஷார்ட் பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ வரைக்கும் வரக்கூடிய தன்மை படைத்தது நம்ம இந்த அசில் கிராஸ் கோழி குஞ்சுகள். இது முட்டைக்குன்றதை விட கறிக்கு மிகவும் ஏற்றது, சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அசில் கிராஸை. இந்த கோழி குஞ்சுகளும் நமக்கு வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த ஷெட்டுடைய நீட்டு வந்து குறைஞ்ச ஒரு 150 அடிக்கு மேலே இருக்கும். இந்த ஷெட்டில் ஃபுல்லாகவே நம்ம வந்து கைராளி குஞ்சுகள், அதாவது 3 மாதம் நிரம்பிய கைராளி குஞ்சுகளை இந்த ஷெட்டு முழுவதும் வச்சுருக்கோம். ஒரு அதிகபட்சமாக ஒரு 2000 கோழி குஞ்சுகள் வரைக்கும் இருக்குது. இந்த 3 மாத குஞ்சுகளையும் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம். இப்போது உடனடியாக நமக்கு வந்து முட்டை தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உடனடியாக கோழி பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த 3 மாத கோழி குஞ்சுகளை வாங்கினீங்கனாக்கா ஒரு 1.5 மாதத்தில் இன்னும் ஒரு 1.5 மாதம் அல்லது 2 மாதத்தில் வந்து முட்டையிடுவதற்கு தயாராகிடும். அதுக்காக தான் இந்த 3 மாத கோழி குஞ்சுகளை வந்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோழி குஞ்சுகள் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த கைராளி குஞ்சுகள் தான் பியூர் ப்ரீட், எல்லாமே வந்து நம்ம கேரளாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி பண்ணியிருக்கோம். கேரளாவிலிருந்து நமக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமா ஒரு 2000 கைராளி குஞ்சுகள் வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம்.
இந்த கயிறாளி கோழி குஞ்சுகள் கோழிகளை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வந்து தரம் உயர்த்தப்பட்ட ஒரு நாட்டுக்கோழி இனமாக இருக்குது. ஒரு மிகச்சிறந்த இனம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற இனமாக இந்த கயிறாளிகள் இருக்குது. ஏன்னா நாம் வளர்த்து பார்த்துருக்கோம். இந்த கயிறாளியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் முழுவதும் முட்டையிடும் அப்படின்னே சொல்லலாம். நாம் வருடத்திற்கு ஒரு 250 முட்டையாவது இந்த கயிறாளி கோழிகள் வந்து இடுது. இந்த கயிறாளி கோழிகளை பொறுத்த வரைக்கும் முட்டைக்கு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கயிறாளி கோழிகளை தேர்வு செய்வது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். தினமும் ஒரு முட்டை என்ற கணக்கில் வந்து நமக்கு முட்டை போடும், இல்லாத 1-1 நாள் அப்படின்ற கணக்கில் வந்து இந்த கோழிகள் வந்து முட்டை போடும். இந்த கயிறாளி கோழிகளுடைய எடை எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல் வந்து ஒரு 1.5-2 கிலோவுக்கு உள்ளே வரும். பொட்டைகள் வந்து 1.5 கிலோ அளவிற்கு தாராளமாக வரும். பொட்டை கோழிகள் நம்ம இந்த கோழியை நம்ம வந்து 4-5 மாதத்துலேருந்து நம்மளுக்கு முட்டையிடும் தன்மை வந்து ஆரம்பிச்சிடும். 5 மாதத்துலேயே ஆரம்பிச்சிடும். 5.5 மாதம் அதிலிருந்து முட்டையிட ஸ்டார்ட் பண்ணிவிடும். இதனுடைய முட்டை அதிகம் இடறதால நிறைய பண்ணையாளர்கள், முட்டைக்குன்னு வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்கள் வந்து இந்த கயிறாளி கோழிகளை வந்து விரும்பி வாங்குறாங்கன்னு சொல்லலாம் நம்ம. அதேமாதிரி தீவனம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடும் கயிறாளி. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு முட்டைகளை வந்து கொடுத்துரும். முட்டைகள் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும், தரமாக இருக்கும். நம்ம சிறுவடை கோழி முட்டைகளுக்கு வந்து ஈக்குவலாக இந்த கயிறாளி கோழிகளுடைய முட்டைகள் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முட்டையோட சைஸு. நம்ம போடுற தீவனத்தை பொறுத்து அந்த முட்டையுடைய தன்மை அதுவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு சிறப்பு அப்படி என்ன சொல்லலான்னாக்க, இந்த கயிறாளி கோழிகளுடைய கறியும் ஒரு நல்ல சுவை வாய்ந்த கறிகள் தான். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, முட்டையிடும் திறன் இருக்குது, கறியினுடைய சுவை ஓரளவுக்கு நல்லா இருக்குது, முட்டையினுடைய சுவையும் நல்லா இருக்குது. அதனால் கயிறாளி கோழி குஞ்சுகளை வந்து நிறைய பேர் இப்போ வந்து விரும்பி வாங்குறாங்க. நிறைய பேர் கயிறாளி பண்ணைகளே தனித்துவமாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கயிறாளி கோழி குஞ்சுகள் வேணும், இப்போ உடனடியாக நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 நாள் குஞ்சுகள்லேருந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னாக்க சில பேரால் முடியாது, உடனடியாக வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க அப்படின்றவங்க, இது போன்ற 3 மாத அல்லது 4 மாத கோழி குஞ்சுகளை வாங்கும்போது அவங்கள வந்து ஒரு மாத வளர்ப்புலேயே அவர்கள் வந்து முட்டையிலிருந்து லாபம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நன்கு வளர்ந்து 1-2 வருஷம் வரைக்கும் நம்ம அந்த கோழிகளை வச்சுக்கலாம், முட்டைக்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வயசாகிடுச்சு அல்லது முட்டையிடும் திறன் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்க இந்த கோழிகளை வந்து நம்ம வந்து கறிகளுக்காக விற்பனை பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வெயிட்டும் நல்லா வரதால் கயிறாளி குஞ்சுகளுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு டிமாண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கயிறாளி கோழி குஞ்சுகள் அல்லது என்ன ரக கோழி குஞ்சுகள் வேணும்னாலும் நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட் பண்ணையை நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இல்லை நேரடியாக நான் பண்ணையை பார்த்து தான் நான் கோழியை வாங்குவேன் அப்படின்னாலும் ஆல்வேஸ் வெல்கம். எப்போவுமே நம்ம பண்ணைக்கு நீங்கள் வரலாம். எப்போனாலும் பண்ணையில் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான கோழி குஞ்சுகளை வாங்கிக்கலாம், முட்டைகள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட காடைகள் இருக்குது, காடை வரி வாங்கிக்கலாம், காடை முட்டைகள் வாங்கிக்கலாம். இது போன்ற எல்லா வெரைட்டி நம்மளால் என்னென்னலாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட் நிறுவனம் தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட் நிறுவனத்தோட ஒரு முழுமையான வீடியோ, இந்த பண்ணையினுடைய முழுமையான வீடியோவோட லிங்க்கு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பண்ணையுடைய வீடியோவையும் பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க இந்த கோழிகளுடைய தரத்தையும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான கோழி குஞ்சுகளை வாங்கி நீங்கள் பயனடையலாம்.